எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். கூர்மம் படத்தோட டைரக்டர் பிரையன் விஜு பத்தி சொல்லணும் அப்படின்னா, எனக்கு தெகிடி படத்துல இருந்து எனக்கு அவரை தெரியும், அசோசியேட் டைரக்டர். அப்புறம் வேளம் படத்துலயும் ஒர்க் பண்ணாரு. ஸோ அப்ப நான் விளையாட்டா சொல்லிட்டே இருப்பேன் அவர்கிட்ட, நீங்க எப்ப முதல் படம் பண்ணாலும் நான் தான் ஹீரோயின், நீங்க வேற யாராவது வச்சு எடுத்தீங்கன்னா அவர் பேச மாட்டேன் சும்மா சொல்லிட்டே இருப்பேன். பட் அது நிஜமாலே அப்படி நடந்தது, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் எப்படி சொல்றது, லைக் ஒரு உண்மையான ஒரு வெல் விஷரா அவர் கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த படம் வந்து எல்லாருமே யூஸ்வலா சொல்றதா, இது ஒரு வித்தியாசமான படம், ஒரு வித்தியாசமான ஸ்கிரிப்ட் அப்படின்னு. பட் நிஜமாலே நீங்க ட்ரெய்லர் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்ததுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா இப்படி ஒரு சப்ஜெக்ட் தமிழ் சினிமால இது வரைக்கும் எடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு லைவா அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு மேஜிக் ஷோலாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம், பட் இது உண்மையான ஒரு விஷயம் அப்படின்ற போது ரொம்ப வியப்பா இருந்தது பார்க்கும் போது. அதுக்கப்புறம் இந்த படத்தோட டீம் பத்தி சொல்லணும்னா, கோ ஸ்டார்ஸ் ராஜாஜி பாலசரணன் அண்ட் நரேன் சார் எல்லாமே, ஹோல் டீம் ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. எனக்கு எல்லாரோடையும் காம்பினேஷன் இல்ல, பட் இருந்த கொஞ்சம் சீன்ஸ், அதாவது என் கேரக்டர் பத்தி ரொம்ப சொல்ல முடியாது, ஏன்னா ரிவீல் பண்ணா அந்த கதை தெரியற மாதிரி இருக்கும். கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல பார்க்கும் போது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கும். அண்ட் ஓவரால் சச் அ பாசிட்டிவ் டீம். ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் சொல்றேன், இந்த படத்துல நடந்த ஒரு விஷயம், ஒரு ஆக்சுவலி லாஸ்ட் இயர் ஷூட் நினைக்கிறேன்ல, சோ அன்னைக்கு வந்து கண்டிப்பா 6 சீன் எடுக்கணும், அன்னைக்கு எடுத்து ஆக வேண்டிய ஒரு கட்டாயம். ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஸ்மால் ப்ரொடக்ஷன்னா வந்து ஒரு நாள் ஷூட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு லாஸ் இருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். சோ அன்னைக்கு எடுத்து ஆகணும்ன்ற ஒரு இது. அண்ட் செங்கல்பட்டுல வந்து ஒரு ஹவுஸ்ல நாங்க ஷூட் பண்ணோம். அண்ட் அன்னைக்கு வந்து எதிர்பாராத விதமா செம்ம மழை, அண்ட் சீன்ல வந்து மழை கிடையாது. சோ என்ன பண்ணு தெரியல, பயங்கரமான மழை, சும்மா சாதாரண மழை மழை கிடையாது. அப்ப டைரக்டர் வந்து திடீர்னு யோசிச்சாரு, சரி ஓகே இது வந்து அப்படியே நம்ம மழை சீக்வன்ஸா மாத்திடலாம், சீன்ல வந்து மழை இருக்கிற மாதிரி மாத்திடலாம். பட் இதுல இன்னொரு கேட்ச் என்னன்னா, அந்த மழை வந்து கண்டினியூஸா பெய்யணும், சாயங்காலம் 6 மணி இருக்கும், இல்லைன்னா சீனிங் மாற்ற முடியாது, இல்ல ரெயின் எஃபெக்ட் இதுக்குன்னு தனியா போட முடியாது. அண்ட் லக்கிலி ஐ திங்க் இயற்கை கடவுளா என்னன்னு தெரியல, எல்லா சேர்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த கம்ப்ளீட் எல்லா சீனுமே நாங்க எதிர்பார்த்த மாதிரி நாங்க எடுத்து முடிச்சோம். அண்ட் அதான் சொல்றேன், பாசிட்டிவ் வைப், நம்ம ஒரு நல்ல விஷயம் நடந்தா கண்டிப்பா எல்லாமே நல்லபடியா அமையும். ஓவரால் சச் அ நைஸ் டீம், ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் எங்களை சப்போர்ட் பண்ண வந்த பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாருக்குமே என்னோட நன்றிகள், தேங்க்யூ சோ மச். பை.